வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கேஷ்யூநட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/4 எலுமிச்சை பழசாறு. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா முந்திரி பருப்போட நல்லா கலக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். அது கூடவே சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். கலந்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை எண்ணெயில போட்டு பொரிச்செடுத்துக்க போறோம். முந்திரி பருப்பு பொன்னிறமா ஆனதும் நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான எளிதான கேஷ்யூநட் ஃப்ரை தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.